ஹாய் வியூவர்ஸ், இந்த விலாக் ப்ரீவியஸ் விலாகோடைய கண்டினியூஷன் தான். ப்ரீவியஸ் விலாக் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள். ஆஃப்டர் த லஞ்ச் எங்களுடைய ஜெனரி மறுபடியும் எஜ் ஆஃப் த வேலை நோக்கி போகக்கூடிய இந்த பாதையில் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஜேனரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவ்வளோ ஈஸியாக அமைய போகிறதில்ல. ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த மலைப்பாதையில் போகக்கூடிய பாத் வந்து ப்ராப்பராக இல்லை. கடமழான அந்த பாதையில் என்ன தான் ஒரு சாண்டஃபி மாதிரி ஒரு கார் எடுத்துகிட்டு போனாலும் அது போதாது. கண்டிப்பாக வந்து ஒரு லேண்ட் க்ரூசரோ இல்லைன்னா ஒரு பெரிய பிக்கப் காரோ தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் பார்த்த எவ்ரி 15 to 20 minutes வந்து போகக்கூட வழியில் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் உள்ளார அந்த பிளேஸை வந்து ரீச் பண்ண முடியலை. கிட்டத்தட்ட சன்செட்டுக்கு முன்னாடியே வந்து எஜ் ஆஃப் த வேர்ல்டை ரீச் பண்ணி அங்கே இருக்க எக்ஸாக்டிங் வியூவை பார்த்ததுக்கப்புறம் பிஃபோர் சன்செட்டுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகிறதான் எங்களுடைய பிளானாக இருந்துச்சு. பட் அது அப்படியே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி இந்த ட்ரிப்பை வந்து இடையிலே வந்து பாய்காட் பண்ணி ரிட்டர்ன் ஆகலாமான்னு கூட சில பேருக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான அட்வென்ச்சர் த்ரில்ல வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தனால நாங்கள் ஃபர்தராக வந்து இந்த ஜேனரியை கண்டினியூ பண்ணி போய்கிட்டு தான் இருந்தோம். அட்வென்ச்சர்னாலே நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னை கொடுக்கக்கூடியது தான். அதுக்கு இந்த அட்வென்ச்சரும் வந்து விதிவிலக்கில்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகக்கூடிய அட்வென்ச்சரில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபன் அண்டு என்டர்டெயின்மெண்ட் வந்து அலாதியானது. எங்களுக்கு இந்த அட்வென்ச்சரில் நெவர் கிவ் அப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஒரு பெரிய தாட்டாக இருந்தது. ப்ளஸ் இந்த டெஸ்டினேஷன் வந்து எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆக முடியுமோ ரீச் ஆகிட்டு சீக்கிரமாகவே வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அல்டிமேட் கோலாக இருந்தது. டெஸ்டினேஷனை 95% ரீச் ஆகிறதுக்கும் சன்செட் ஆகிறதுக்கும் டைம் சரியாக இருந்தது. இதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த டெஸ்டினேஷனுடைய எக்ஸாக்டிக் வியூவை வந்து பார்க்க முடியல. சரி, ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னா இந்த ப்ராப்பரான வெளிச்சம் இல்லாத இந்த இடத்துல வந்து இந்த கடமுடான பாதையில் ரிட்டர்ன் ஆகிறது கஷ்டங்கிறனால நாங்கள் அங்கேயே நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நெட்ஒர்க் சரியாக இல்லாதனால ஒவ்வொருத்தரும் தன்னோடய ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதில் வந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். இந்த இடத்துல தான் போன விலாகில் பார்த்த அந்த பார்பிக்யூ வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு ஆகி தங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு டர்னிங் பாயிண்ட்டை வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
கரெக்டானனால கரெக்டானனால வந்து நாங்கள் மேற்கொண்டு பார்க்க முடியல. இப்போ பார்க்குறப்ப எங்களுக்கு பயணமாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறது. ஸ்டே பண்ணியிருக்கேன் இந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த எஜ் ஆஃப் த வேர்ல்டுடைய எஜ் டிப்பு நின்று பார்க்கக்கூடிய பிளேஸ் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறது ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபீலிங் தான். மோஸ்ட்லி கூகுளில் வந்து எஜ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதை காட்டக்கூடிய பிளேஸை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ராவல் குரூப் ஒரு கேப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஒவ்வொரு ட்ராவல் குரூப்பும் வந்து இங்கே கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எஜ் ஆஃப் த வேர்ல்டு பார்க்க வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ராவல் குரூப் மூலமாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைக்கிங், ஃபுட் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த பிளேஸ் கண்டிப்பாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் கிடையாது. யாரெல்லாம் வந்து அட்வென்ச்சர்ஸ் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர்பான இடம் தான். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் பாதியிலே ரிட்டர்ன் ஆகக்கூடிய சிச்சுவேஷன், அதனால் வந்து இந்த எஜ் டிப் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்னால் ரீச் ஆக முடியல. ஸோ உங்களுக்கு வந்து அதோட வியூ வந்து என்னால் காட்ட முடியல, அதுக்காக சாரி. எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா இதை பற்றி இன்னும் தெளிவாகவே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கேம்பில் போகக்கூடிய சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்சார்ஜ்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டோம். அவர் எங்களை வந்து உள்ளாக வர்றதுக்கு பர்மிட் பண்ணார். ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். சூப்பர்பான டீ ப்ரிப்பேர் பண்ணி அவர் கொடுத்தாரு. நைட்டு ஃபுல்லாக காரில் ஸ்டே பண்ணியிருந்தது, ப்ளஸ் அந்த வெளியில் இருக்க குளிர் எல்லாமே வந்து ஓவராலாக ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸாக ரிஃப்ரெஷ்டாக இருந்துச்சு. இந்த கேம்பில் ஹைக்கிங், ஃபுட்டு எல்லாத்துக்கும் வந்து சேர்த்து மொத்தமாக பர் ஹெட்டுக்கு வந்து ஒரு 200 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி பைக்கில் வந்து ரைட் போனோம் அப்படின்னா அது வந்து தனி சார்ஜ், ஒரு ஆளுக்கு 60 ரியால் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ அதே மாதிரி கடுமையான பாதையில் அதே டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல வந்து எங்கள் கார் ரொம்ப ஸ்டக் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து சில அரபிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க.
அங்கே வரப்பே வந்து கேமல்ஸ் நிறையா பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் ரிட்டர்ன் போகிறப்ப எங்களுக்கு ஆப்போசிட்லேயும் நிறைய கேமல்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது. எல்லோரும் வந்து மறுபடியும் குதுகலாம் மாயி வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவனே அவனை வந்து ஜானருமே எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட், லாட் ஆஃப் ஃபன்ஸ் அண்டு சூப்பர்வான அட்வென்ச்சராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.